வணக்கம். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட நினைக்கிற உலர் திராட்சையின் நன்மைகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து கருப்பு, பச்சை, கோல்டன் கலர்னு மூணு கலரில் இருக்குது. பொதுவாக 4 டன் திராட்சையை நம்ம உலர வச்சா தான் நமக்கு 1 டன் திராட்சை கிடைக்கும். இப்படி உலர வைத்து கிடைக்கிறனால இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் அதிகப்படியான ஃபைபர் சத்து இருக்குது, அதனால் நம்ம உடலில் உள்ள டாக்ஸினை வெளியேற்றி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம். எப்படின்னா, நம்ம நைட்டு தூங்க போகிறப்ப 4 உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அந்த திராட்சையும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் நமக்கு உடல் எடை அதிகரிக்கும், கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டும் இன்றி நம்ம உடம்பில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்கவும் செய்யும், மலச்சிக்கல் பிரச்சனையையும் போக்கும். 100 கிராம் உலர் திராட்சையில் 23% இரும்பு சத்து இருக்குது, அதனால் நமக்கு இதய நோய் வராமல் தடுக்குது. அது மட்டுமின்றி முடி உதிர்வு பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரவும் உதவுது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி வராமல் தடுக்க உதவுது. இதில் இருக்கும் விட்டமின் சத்து நம்ம முகத்தில் உள்ள பருக்கள், தடிப்பு, தோல் அலர்ஜி வராமல் காத்துக்கொள்ள உதவுது. அதனால் முகம் பொலிவு பெறும், உடல் வெப்பத்தையும் தணிக்கும். இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கனால கண் கோளாறுகள் வராமல், இப்போ கண்ணில் பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுது. கண்ணாடி அணிஞ்சிருப்பவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பார்வை குறைபாடு நீங்க உதவுது. சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இருக்க நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும், அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. அது மட்டுமின்றி கருப்பு நிற உலர் திராட்சையில் கெட்ட கொலஸ்ட்ராலே இல்லை. இதில் இருக்கும் பொட்டாசியம் சத்து ஹைப்பர் டென்ஷனை குறைக்க உதவுது. அது மட்டுமின்றி போரான் சத்து வந்து நம்ம கால்சிய சத்தை நல்லா உறிஞ்சி நம்ம மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு நல்ல வலுவை தருது. இது நீரிழிவு நோயை தடுக்கவும் உதவுது, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆக தடுக்கவும் உறுதியாக இருக்குது. இதில் இருக்கும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் மற்றும் அமினோ ஆசிட் வந்து நம்ம உடம்பில் இருக்க சத்துக்களை நல்லா உறிஞ்சி நமக்கு நல்ல ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தெரியுது. அதனால் நம்ம கல்லீரலை நல்லா வலுப்படுத்த உதவுது. அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கனால நம்ம பற்கள் மற்றும் உயிர்களை பாதுகாக்க உதவுது. சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க உதவுது. மஞ்சக்காமலை வந்திருக்கு அப்படின்னா அவங்க தினமும் காலையிலையும் மாலையிலையும் 100 கிராம் உலர் திராட்சை எடுத்துகிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை நோயிலேருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க தாய்ப்பால் எடுக்கிறவங்க 6 மாதத்துக்கு மேலே சாலிட் ஃபுட் எடுக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் நல்ல திராட்சையை கழுவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அந்த தண்ணியை குடித்தா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது. அது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம உலர் திராட்சையை வந்து எப்பயும் அப்படியே சாப்பிடக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட எடுத்துக்கணும். நிறைய பயன்கள் உள்ள இந்த உலர் திராட்சையை குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க. இப்போ நம்ம எப்படி உலர் திராட்சையிலேருந்து தண்ணி எடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். 8-10 உலர் திராட்சையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 200 ml வாட்டரில் இதை போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 100 ml ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகி 50 ml குறைஞ்சிருச்சு. இந்த தண்ணியை நல்லா ஆறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நன்றி.